அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிலாஸ் குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஒரு பர்சனல் ஒர்க்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு மின்சால வீக்லி ஒன்ஸ் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருத்தரை அப்டேட் பண்ணுறேன் பண்ண டிஷ் வந்து பூரி மசாலா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் வந்து ஆஃப் மூடி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு உருளைக்கெழங்கு போல் போட்டு ஒன் கிளாஸ் வாட்டர் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ விசில் வர வைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மஸ்டி விட்டுக்கலாம் மஸ்தி இதை அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு நம்ம தாளிச்சி விட ரெடி பண்ணலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதை ஒரு மினிட் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மஸ்தி வச்சிருந்த உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு திரி கப் போல் வாட்டர் விட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சு விடுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாலில் வேறு ஒரு புது டிசோடையும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் அஸ்லாம் அலைக்கும்